அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் பொதுவாக ஒவ்வொரு மூன்று மாத தொடக்கத்தையும் விழாக்களாகவும் அல்லது பண்டிகைகளாகவோ நோன்பு நாட்களாகவோ கொண்டாடுவது வழக்கம் எதனால அப்படின்னா வாழ்வியல் நெறிமுறையில இரண்டு விதமான நாட்காட்டியை அவங்க உபயோகிச்சிருக்காங்க ஒன்று அகப்பக்கம் என்ற சமயம் சார்ந்த நாட்காட்டி அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுழற்சியை அடிப்படையாக கொண்டும் அந்த நாட்காட்டியை வந்து அவங்க சமயம் சார்ந்த ஒவ்வொரு விழாக்களாக கொண்டாடுவாங்க அதாவது ஒவ்வொரு மாதத்தின் பௌர்ணமி நாட்களும் ஒரு நோன்பு நாட்களாகவோ அல்லது அவர்கள் வந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய நாட்களாகவோ இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய சுழற்சி சூரியனுக்கும் புவிக்கும் இடையிலுடைய சுழற்சியை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்குறாங்க அது பொதுவாக வாழ்வியல் நெறிமுறை சார்ந்த அவங்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு நாட்காட்டியாகத்தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு மூன்று மாத தொடக்கமும் கோள்களின் சுழற்சி மாறுபடுகிறது காலநிலை மாறுபடுகிறது என்ற அடிப்படையில் அவங்க ஒவ்வொரு நா ஒவ்வொரு மூன்று மாத தொடக்கத்தையும் அதாவது சித்திரை ஒன்று ஆடி ஒன்று துலாம் ஒன்று மகரம் அதாவது தை ஒன்று நான்கு மாதங்களையும் மாத தொடக்கத்தின் நாட்களை அவங்க ஒரு விழாக்களுக்கான நாட்களாக கொண்டாடுகிறார்கள் தமிழர்களுடைய தொல் வானியலர்களான கணியர்கள் இந்த வேலையை செய்திருக்காங்க எப்படி ஒரு ஊரின் நடுப்பக்கத்துல ஒரு குச்சியை நடுவாங்க அந்த குச்சிக்கு பேரு விழுவன்குச்சி என்று பெயர் அந்த விழுவன் குச்சியிலிருந்து விழக்கூடிய சாயை அதாவது அச்சு சாயக்கூடிய அந்த வழியை அந்த பாதையை இவங்க ஒரு டிராயிங் பண்ணுறாங்க ஒரு வட்டம் போட்டு ஒவ்வொரு கோள்களின் சுழற்சியும் பண்ணுறாங்க சூரியனுக்கும் பண்ணுறாங்க சந்திரனுக்கு இரவிலை பண்ணுவாங்க செவ்வாய்க்கு பண்ணுறாங்க புதனுக்கு பண்ணுறாங்க ஒவ்வொருடைய கோள்களின் சுழற்சியை நிலக்கூடிய விழக்கூடிய அந்த அச்சுப்புள்ளிகளை வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்கு கோணம் விழு விழுச்சாயை விழு அப்படிங்கிற ஒரு பெயர் விழு அப்படிங்கிறது என்னன்னா அந்த நிழல் பகுதியை விழி மாதிரி வரைந்து கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த விழு அப்படிங்கிறது தான் நம்ம சூரியனுடைய சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள சுழற்சியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் முப்பது டிகிரி நகர்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகர்கிறார் என்று அடிப்படையில் வச்சு பார்க்கும் போது முப்பது நாட்களுக்குள் முப்பது டிகிரி வந்து நகர்ந்துடுறார் அப்போ ஒரு ஒரு இடத்திலிருந்து அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போறார் இது போல பன்னெண்டு மாதத்தில் முன்னூத்தி அறுபது டிகிரி வந்து சுழர்கிறார் அதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் இவங்கள் கணக்கில் கொண்டு வாழ்வியல் நெறிமுறை சார்ந்த விஷயத்துக்கு சூரியன் மிக அடிப்படையான கோள் என்பதற்காக ஏன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் பூமி சுழல்கிறது அந்த பூமி சுழலும் போதுதான் <muching> நமக்கு <muching> வந்து <muching> வெயில் <muching> காலம் <muching> மழை காலம் பணிகாலம் இந்த ஒவ்வொரு காலநிலை அடிப்படையும் அடிப்படையாக கொண்டு வருகிறது இதுல நம்ம இன்று கருத்தில் கொள்ளக்கூடியது இரண்டு கோள் சுழற்சி மட்டும்தான் இரண்டு பாதைகளை மட்டும்தான் கணக்கில் கொன்றோம் ஒன்று உத்தராயணம் என்ற கூடிய தை ஒன்றிலிருந்து அஹ் உத்திரம் உத்தரம் என்பது மேல் பகுதியை நோக்கி உச்ச அதாவது மேலே மேலே செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தமிழில் உத்திரம் என்று பெயர் இருக்கிறது அந்த மேல் பகுதியை நோக்கி செல்ல போ செல்ல போகும்போது உத்தர அயணம் அயனம்ங்கிறது வழி அதாவது இந்த சாய் அயணம் சாயை அயனம் அப்படின்னு பிரிகிறது இந்த உத்திரத்தை நோக்கி மேல் பகுதியை நோக்கி போகக்கூடிய அந்த பகுதியை உத்தர அயணம் அப்படின்னு தை ஒன்றிலிருந்து அஹ் கணக்கில் வைக்கிறாங்க அந்த தை ஒன்று இருந்து சித்திரை ஒண்ணுக்கு வருது சித்திரை ஒன்றுல எப்படின்னா உத்திரத்தை நோக்கி போய்க்கு போய்கொட்டே இருக்கிற சூரியன் ஒரு இடத்துல உச்சத்தை தொடர்கிறார் உச்சத்தை தொடர்கிறார் அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வருகிறார் என்று அர்த்தம் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த புள்ளியில வருகிறதுன்னா புறவி என்ற இன்றைய அஸ்வினி என்று கருதப்படுகின்ற நட்சத்திர புள்ளியில வந்து புறவி என்ற புள்ளியில வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அச்சு புள்ளியில வரும்போது இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நமக்கு காற்று சுழற்சிக்கு அதாவது காலநிலை மாறுபாட்டிற்கு கடலில் ஏற்படக்கூடிய காற்று அழுத்தத்திற்கு இந்த முன்னூத்தி அறுபது டிகிரி வெப்பம் தேவை என்ற அடிப்படையில இந்த சித்திரை ஒன்றை நம்ம திருவிழாவாக கொண்டாடுகிறோம் எதனாலனா இதன் அடிப்படையாக வைத்துத்தான் காற்றின் சுழற்சி இருக்கும் காற்றின் சுழற்சி அடிப்படையாக வைத்துத்தான் நமக்கு வந்து மழை வரும் மழையை அடிப்படையாக வைத்துதான் நம்மளுடைய விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கும் அப்படி என்றது பொருளாதாரம் சார்ந்த தொழில் இருக்கும் என்ற அடிப்படையில அந்த கால மன்னர்கள் இதை ஒரு திருவிழாவாகவே வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மதுரையாகட்டும் கோவை பகுதிகளாகட்டும் இந்த பகுதியில சித்திரை திருவிழா வந்து மிக விசேஷமான நாட்களாகத்தான் கொண்டாடப்படுகிறார்கள் அந்த சித்திரை திருவிழாவில் சித்திரை ஒன்றிலிருந்து சூரியன் நகர்ந்து போகி அடுத்து ஆடி மாதத்துல வந்து கடகத்துல வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நாட்கள் மழைக்கான நாளாக அதாவது காற்று முடிந்து அடுத்து மழையை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு அடிப்படையில அந்த அடிப்படையில அந்த நாளையும் நம்ம சிறப்பாக கொண்டாடி விழாவாக கொண்டாடுகிறோம் இதுல நாட்காட்டி அப்படிங்கறது வந்து எப்படி கணக்குல வச்சிருக்காங்கன்னா இரண்டு விதமான நாட்காட்டியே நம்ம வந்து தமிழர்கள் வாழ்வியல் முறையில இருந்திருக்கு ஒரு நாட்காட்டி சமயம் சார்ந்த நாட்காட்டி இன்னொன்று வந்து வாழ்வியல் நெறிமுறை சார்ந்த அதாவது சூரியனுடைய சுழற்சி பொருளாதாரம் இருந்தாதானே வாழ்வியல் நல்லா இருக்கும் சோ அதனால வாழ்வியல் நெறிமுறை சார்ந்த சுழற்சிக்கு வந்து சூரியனை அடிப்படையாக வைத்தும் சமயம் சார்ந்த சுழற்சிக்கு வந்து சந்திரனை அடிப்படையாக வைத்தும் கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு மாதத்தின் பௌர்ணமிகளிலும் ஏற்படக்கூடிய பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம கோவிலுக்கு செல்லக்கூடிய நாட்களாகவும் அல்லது நோன்பு நோன்பு நாட்களாகத்தான் நம்ம வந்து கொண்டாடப்படுகிறோம் இந்த சமயம் சார்ந்த நாட்காட்டியை அகப்பக்கம் என்றும் வாழ்வியல் சார்ந்த நாட்காட்டியை புறப்பக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாட்காட்டி வந்து எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னா நான் நம்மளுடைய தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் நெறிமுறையில இருக்கக்கூடிய இரண்டு நாட்களையும் இரண்டு நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டு ஒரு ஐந்திரம் என்ற இன்றைய பஞ்சாங்கம் என்று அழைக்கக்கூடிய வார்த்தையில் அழைக்கக்கூடிய ஐந்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை உருவாக்குறாங்க இந்த புத்தகத்துல அதாவது சந்திரனோட சுழற்சி செவ்வாயோட சுழற்சி புதனோட சுழற்சி வியாழனோட சுழற்சி எல்லா விதமான சுழற்சிகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகமா கணிக்கிறாங்க ஏன்னா ஒரு கோளை அடிப்படையாக மட்டும் கொண்டு நம்ம காலநிலையை நிர்ணயிக்க முடியாது புவிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நிர்ணயிக்க முடியாது ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கோளோட சுழற்சியும் புவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கோள்களின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாத அடிப்படையை ஒரு ஒருத்தர் வைத்திருக்காங்க இதுல வந்து முதல்ல ஏழு விதமான நாட்காட்டிகள் இருந்திருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உவா மாதம் அப்படிங்கிற அமாவாசை தொடங்கி அடுத்த அமாவாசை வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் பன்னெண்டு மாதங்களா அதாவது ஒரு அம்மாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரக்கூடிய நாட்கள் ஒரு மாதம் என்று கணக்கிலிட்டு பன்னெண்டு அமாவாசைகளை கணக்கில் விட்டு ஒரு விதமான நாட்காட்டிய குறிப்பில் வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று என்றுன்னா திங்கள் மாதம் என்று அதாவது ஒரு பௌர்ணமியை கணக்கில் வைத்து இன்னொரு பௌர்ணமி வரக்கூடிய கணக்கில் வச்சு ஒரு மாதம் என்று கணக்கின் அடிப்படையில் பன்னெண்டு பௌர்ணமிகளை கணக்கில் வைத்து அதுதான் சமயம் சார்ந்த ஆஹ் மாதங்களாக கணக்கில் வைத்திருக்கிறார்கள் அடுத்து சூரியனுடைய கணக்கில் வைத்து ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு முப்பது டிகிரியில் ஒரு ஓரையிலிருந்து இன்னொரு ஓரை தொடங்கி போறக்கூடிய பன்னெண்டு மாத சுழற்சிகளை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போல அஹ் மிகப்பெரிய கோளான வியாழன் என்ற ஒரு கோள் ஏன்னா வியாழனுடைய சுழற்சிக்கு அஹ் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுழற்சி இன்றைய அறுபது ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகின்ற ஆண்டுகள் வந்து வியாழனை அடிப்படையாக கொண்டுதான் கணிச்சிருக்காங்க இதை கணிச்சவர்கள் வந்து மிக முக்கியமான கணியர்கள் தான் கணிச்சிருக்காங்க திங்கள நிகண்டல வியாழனுக்கு ஆண்டலப்பன் என்ற ஒரு பெயரும் உண்டு ஏன்னா வியாழனோட சுழற்சியில்தான் புவியில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றத்தில் புவியில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் நோய் காரணங்கள் எல்லாமே வியாழனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால வியாழனுடைய கணிப்பை மிகச்சரியாக சரியாக கணித்திருக்கிறார்கள் இன்றளவும் அது குரு என்ற பெயரில் வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா வியாழன் அப்படிங்கிறது வியல்னா விரிந்த ஆழமான ஒரு கோள் விரிந்த ஆழமான கோள் புவியை நகரும் போது புவி கிட்ட வரும்போது புவியை விட்டு விலகும் போது ஒவ்வொரு கா ஒவ்வொரு இடத்திலையும் அது புவிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கணக்கின் அடிப்படையில வியாழனை வந்து நம்ம குருவனோட பயிற்சியை வந்து கணக்கில் வைத்து நம்ம கணக்கீடு செய்தனும் அப்படி கணக்கீடு செய்யும் போது ஒவ்வொரு சுழற்சியும் பன்னெண்டு வருடங்கள் அதாவது வியாழன் சூரியனை சுற்றி வருவதற்கு பன்னெண்டு முழு சுற்று சுழற்சிக்கு பன்னெண்டு வருடம் எடுத்துக்குது இது போல ஐந்து சுழற்சியை வந்து வியாழ வட்டம் என்று கணக்கில் கொண்டு அறுபது வருடங்களாக வைத்திருந்திருக்காங்க இந்த அறுபது வருடங்களும் அறுபது தமிழ் வருடங்களாக இருந்த பெயர்கள் இன்றைய நாளில் அது முற்றிலும் அழிக்கப்பட்டு வேறு விதமான பெயர்களில் நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம வந்து பாக்குறது எப்படின்னா தொல்காப்பியர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்குல இருந்திருக்கு இது எப்படின்னா இன்றைய கன்னியாகுமரி அஹ் கேரள பகுதிகளில இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த நாட்காட்டி உபயோக உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆவணி ஒண்ணுல தொடங்கி அடுத்த ஆடி வரைக்குமான நாட்காட்டி ஏன்னா அந்த பகுதியில அந்த அந் மலைக்கு மலையும் விவசாயமும் காலநிலை மாற்றமும் ஆவணியில தொடங்கி இன்னொரு ஆடி வரைக்கும் மாறுபடும் என்ற கணக்கின் அடிப்படையில இந்த மாத குறிப்பு இந்த ஆண்டு குறிப்பு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலையாள ஆண்டு மாதம் அது இன்றைய மேல மேளத்தில் ஆரம்பிச்சு துலா வரைக்குமான சுழற்சியும் அடிப்படையாக கொண்டு மலையாள ஆண்டு மாதங்களும் குறிப்பிடப்படுகிறது இன்னொன்னு வெப்பமண்டல மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்த வெப்ப மண்டல மாதங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அதிகபட்ச வெப்பநிலை எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத வச்சு ஒரு விதமான நாட்காட்டியை உபோ உபயோகப்படுத்திருக்காங்க சரி இது வந்து எப்படி கணக்கில கொள்றாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஊருக்கு நடுவுல வந்து அஹ் சூரியன் பன்னிரெண்டு மணிக்கு நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய சமயத்துல எந்த பகுதியில நேர்ல விழுங்குறது கணக்கு கணக்கு போட்டு அந்த பகுதியில ஒரு குச்சியை நடுவாங்க அந்த குச்சியை சுற்றி வட்டங்கள் போட்டுட்டு வருவாங்க அந்த வட்டங்களுக்கும் இன்னொரு வட்டங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியில கோளின் நிழல் பகுதி விழுகும் விழ மாறி ஒரு கருவி ஒரு அந்த காலத்துக்கு ஏற்ப கருவி அமைச்சிருப்பாங்க அந்த விழற மாதிரி அமை அமைப்பாங்க இந்த விழக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா நிழல் ஒரு கோண தான் விழும் அந்த கோண வடிவத்தை வந்து இவங்க விழியா வரைந்து அந்த விழிப்பகுதியை கணக்கில் வச்சு அது விழிக்கோணம் விழு முன்னேறல் இப்படி ஒரு கோள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப துலாம் மேளம் துலாம் இந்த ரெண்டும் பூமியினுடைய பக்கவாட்டு அதாவது லாங் சர்க்கிள வந்து கணக்குல வச்சுக்கிறோம் இந்த பக்கம் வந்து குறுக்கு வாட்டு சு சுழற்சியை வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு கணக்குல கொண்டு வந்துடுறோம் பக்கவாட்டு சுழற்சியை வந்து மேழு ஆயணம் துலா ஆயனம் அப்படிங்கிறோம் மேழு ஆயணம்ங்கிறது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரில உச்சமா போறது துலா ஆயனம்ங்கிறது ஜீரோ டிகிரிக்கு வருது இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை சொல்லணும் உச்சம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு போறதுனால நம்ம உச்சமா இருக்கோம் அப்படின்னு ஜோதிடர்கள் கணக்கில் கொள்ளுவாங்க ஜீரோ அப்படிங்கும் போது நீசம்னு சொல்லிட்டு கணக்குல சொல்லுவாங்க இந்த உச்ச நீசம் எப்படி அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம கிட்ட போயிடுறோம் அப்படின்ட்டு அதாவது குவி வந்து முன்னூத்தி அறுபது டிகிரிங்கும் போது கிட்ட போறோம் நிச்சயமாக அல்ல வானியல் அடிப்படையில பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி என்பது குவியானது மிக அதாவது சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில தான் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அப்படியே நேராக புவிக்க அடிக்கும் அப்படி அடிக்கக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம வந்து இப்ப சித்திரையில இருக்கோம் அப்படின்னா நம்ம சூரியன்ல இருந்து மிக தொலைவில் இருக்கும் அதனாலதான் இந்த நாட்கள் வந்து அதிகமாகவும் அதாவது பகல் அதிகமான நாட்களாகவும் பகலில் அதிகமாக சூரிய ஒளி விளற மாதிரியும் இரவுல வந்து சூரியம் இரவு பகுதி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆடி கடந்து மழைக்காலம் வரும்போது துலாம் கிட்ட போகும்போது அதாவது ஐப்பசியில போகும்போது நம்ம சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் மிக அருகில் இருக்கும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம மேல படாது இல்லையா அதாவது ஒரு மரத்து நிழல்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு நிழல் பகுதியில நிற்கும் போது நமக்கு நிழல் தான் இருக்கும் அப்போ நமக்கு வெயில் மறைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம சூரியனுடைய அடிப்பகுதிக்கு போயிடுறதுனால அது ஜீரோ டிகிரியில நம்ம இருக்கிறோங்கிற கணக்குல வச்சுட்டு அது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பகுதிகளில் வரும்போது நமக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் அதிகமா படாது இல்லையா சோ அந்த படாத நாட்களுக்கு வந்து நமக்கு இரவு அதிகமாகவும் பகல் குறைவாகவும் இருக்கும் இதை இரண்டையும் கணக்கில் கொள்வதற்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று சரிசமமான நாளாகவும் அதே போல மார்ச் இருபத்தி ஒன்று சரிசமமான நாளாகும் அதாவது இரவும் பகலும் சரிசமமாக வரும் அப்படிங்கிறத வந்து கணக்கில் வைக்கிறாங்க அதைத்தான் தான் வந்து விழு முன்னேறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு கொன்றாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு சரிசமமாக வரக்கூடிய நாட்களையும் விழு முன்னேறல் என்றும் அதே போல மார்ச் இருபத்தி ஒன்னு பங்குனியில விழு முன்னேறல் வரும் இந்த இது இரண்டு நாட்களுக்கு அப்புறம் நம்ம சித்திரையை நோக்கி நம்ம நகல்கிறோம் அப்படிங்கிற கணக்கிட்ட வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம வாழ்வியல் நெறிமுறைக்காக நம்ம கணக்கில் கொண்டு வந்து நாட்காட்டியை உருவாக்கி மலைக்கு அடிப்படையாக வைத்திருக்காங்க இது எப்படி ஆண்டுன்னு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் மேளத்தை வந்து மேடம் அதாவது மேடான பகுதியே மேடம் என்றும் மேளத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரு ஒரு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஊடாக பயணிக்கிறார் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்துதான் நாள் மீன் உருவாகுது இந்த நாள் மீன்கிறதுல இருந்தான் நமக்கு நாள் தொடங்குது இப்ப நாள் தொடங்குது இல்லைங்களா அதே மாதிரி ச மேடத்தினோட பகுதிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை கவனிச்சிங்கன்னா அது ஒரு ஆடு போன்ற வடிவல் இருக்கு இன்றைய ஐரோப்பிய வானியல் தத்துவத்தின் அடிப்படையிலும் அது வந்து ஆடு போன்ற உருவத்துல தான் தான் இருக்குன்னு அவங்க இருக்குதான் அறிவியலாளர்கள் சொல்லுறாங்க இந்த ஆடு போன்ற உருவத்தில் இருக்கிறதுனால இதை ஆடு யாடு அப்படின்னு ஒரு பெயரிட்டு தமிழர்கள் வழங்குறாங்க இந்த யாடு என்று தான் யாண்டு யாண்டு உண்மையாகவே ஆண்டு என்றது இப்போதான் நம்ம வழங்குறோம் சமீப காலமாக தான் வழங்கிட்டு இருக்கோம் ஆனா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய குறிப்புகள் எல்லாம் யாண்டு யாண்டு பலவாகினும் அப்படிங்கிற அப்படிங்கறது வார்த்தை தான் இருக்கும் யாண்டு என்றால் ஆண்டு அப்படிங்கிற குறிப்பு இந்த யாண்டு என்ற வார்த்தை உருவாகுது இந்த யாண்டிலிருந்து ஒளி குறைந்து ஆனம் அப்படிங்கற ஒரு ஆங்கில வார்த்தை உருவாகுது இப்படியான ஆண்டு கணக்கீடு அவங்க கொண்டு வராங்க இது வருடை அப்படிங்கிறது வருஷம் எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம் மேடத்தை மே அதாவது ஆட்டை வந்து தமிழ்ல வந்து வருடைங்கிற தமிழ் அழகான பேர் இருக்கு இந்த வருடைங்கிற வார்த்தையிலிருந்து வருடம் அப்படிங்கிற பெருக்குது இந்த வருடத்திலிருந்து வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் அப்படிங்கறது வந்து மழைக்கான வருண பகவானை அதாவது விஷ்ணு பகவானை வழிபடுகிறதாக சமஸ்கிருதத்துல குறிப்பிடுறாங்க நம்ம குறிப்பிட்டோம் இல்லைங்களா அந்த விழுக்கல் அதாவது விழுக்கள் விழி மாதிரி வரைந்த விழுக்கல்ல இருந்து ஆஹ் ஆண்டு கணக்கு தொடங்குறாங்க அந்த விழுக்கல்ல வந்து முன்னூத்தி இருபது டிகிரி போகும்போது அதிகமான அதாவது அகலமான விழு உருவானது மகா விழு அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தான் இன்றைய விஷு மருவி விஷு அப்படின்னு மாறி விஷுக்கனியாக கேரள பகுதிகளில் கொண்டாடுறாங்க அந்த விழுங்குற தான் விஷு என்று மாறுகிறது இந்த ஒவ்வொரு நாட்குழற்சியும் விழுக்களையும் கொண்டு நம்ம வாழ்வியல் முறைக்கான மழைக்கான அதாவது முதல்ல மலை உருவாகணும்னா புவியில வந்து இருக்கக்கூடிய கடல் மட்ட மேற்பரப்புல இருக்கக்கூடிய காற்று உருவாகணும் கடலில் இருக்கிற நீர் வந்து வற்றணும் வற்றி அதிலிருந்து காற்று சுழற்சியின் அடிப்படையில் அங்கு காற்று அழுத்தம் உருவாகணும் இந்த காற்று அழுத்தத்துலனால நமக்கு காற்று வீசும்போது குளிர்ந்து அது மழையா பொழியணும் அப்படிங்கிறதுனால மழைக்கு அடிப்படையான சூரியனின் சுழற்சியை இந்த ஒவ்வொரு மூன்று மாத தொடக்கத்தையும் நம்ம விழாக்களாக கொண்டாடி வந்திருக்கோம் அந்த அதன் அடிப்படையில் நமக்கு எதனால சித மருத்துவர்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தினால மூலிகைகள் காலநிலை மாற்றத்தினால மூலிகைகள் உருவாகிறது மூலிகைகளில் பறிக்கிறது மூலிகைகளை பதப்படுத்துறது மருந்து செய்வதற்கும் காலநிலை மாறுபடும் அந்த மா காலநிலை மாறுபாட்டிற்கும் நமக்கு மிக முக்கிய தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பொது மக்களுக்கும் இந்தந்த காலநிலைக்கு ஏற்ப நோய்கள் வரும் அதை தடுப்பதற்கு நோயில்லா வாழ்வுக்கு நோயில்லா நெறிமுறைக்கு பண்டிகைகளின் மூலமாக வந்து நோய் தடுப்பு முறைகளாக இப்ப சித்திரை மாதம் தொடங்குது அப்படின்னா பங்குனிலேயே வந்து மாரியம்மன் கோவில் திருவிழாக்களாக கொண்டாடி ஏன்னா இந்த வெயில் பணி முடிந்து அடுத்து வெயில் தொடங்க போகுது இந்த வெயிலில் மாற்றத்தினால அழல் குற்றம் அதாவது அஹ் பித்த குற்றம் அதிகமாகி நோய் உருவாகலாம் என்ற அடிப்படையில அதற்கான விழாக்களாகவும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து அடுத்து என்ன விதை விதைக்கலாம் எந்த மாதிரி நம்ம வந்து பயிரிடலாம் அடுத்து வந்து நம்ம என்ன மாதிரி உணவுக்கு முறைக்கு மாறணும் அப்படிங்கிற அடிப்படைக்கும் நாட்களை பண்டிகைகளையும் பண்டிகைகளையும் மழைக்காலத்துல என்ன விதமான நோய் வரப்போகுது அதாவது ஆடி மாத தொடக்கத்திலையும் இதே போல மாரியம்மன் பண்டிகைகள்லாம் நிறைய வரும் எதனால அப்படின்னா ஆடி மாத தொடக்கத்துல வந்து நம்ம இன்றைய உணவு முறை வெயில் கால உணவு முறையை மாறி அடுத்த உணவு முறைக்கு அதாவது காற்று காலம் முடிந்து அடுத்து மழை காலம் தொடங்க போகிறது நம்ம உடம்புல பித்த குற்றம் குற்றம் குறைந்து ஐய அதிகமாகும் அதாவது கபக்குற்றம் அதிகமாகும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதற்கு பக்குவப்படுத்துவதற்கும் நம்ம ஒவ்வொரு மூன்று மாத சுழற்சியையும் மிக முக்கியமாக குறிப்பாக சித்த மருத்துவர்கள் இந்த நாட்சுழற்சியை வந்து கவனத்தில் கொண்டு நோயாளிகளை கையாளும் விதத்தில் ஏன்னா ஒரு மாதத்துல வந்து வெயில் அஹ் அதிகமா இருக்க மாதத்துல வந்து நம்ம சில பெருமருந்துகளை கொடுப்பதை தவிர்க்கணும் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளிலும் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம வெயில் காலம் அதிகமா இருக்கும் போது சில மருந்து பொருட்களை கொடுத்தோம்னா அதுவே நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால ஒவ்வொரு மாத மூன்று மாத சுழற்சியும் நம்ம முதல்ல வந்து சித மருத்துவர்கள் தெரிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரைக்கும் நம்ம வந்து காலநிலை அடிப்படையாக கொண்டு நாட்காட்டு எப்படி உருவானது இது சித்த மருத்துவத்திற்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த முறை நம்ம வேறொரு நிகழ்ச்சியில முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை பார்க்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்